ராமநாதபுரம் தேர்த்தங்கால் சரணாலயத்தில் ரம்மியமான சூழ்நிலை நிலவுவதால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளன. எனினும் சரணாலயத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று சுற்றுலாப் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் அருகே உள்ளது தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பறவைகளின் வசிப்பிடமாக உள்ளதால் பாதுகாப்பு கருதி அப்பகுதி மக்கள் தீபாவளிக்கு பட்டாசு கூட வெடிப்பதில்லை. ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இனப்பெருக்கத்திற்காக இந்த சரணாலயத்திற்கு பறவைகள் வருவது வழக்கம். அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக சரணாலயத்தை சுற்றியுள்ள நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுவதால் இந்த ஆண்டு அதிக அளவில் பறவைகள் வந்துள்ளன. உள்நாட்டு பறவைகள் மட்டுமின்றி அரிய வகை பறவைகளான செந்நாரை, கரண்டி வாயன், நத்தை கொத்தி நாரை, பூநாரை உள்ளிட்ட பறவைகளும் முகாமிட்டுள்ளன. ரம்யமான சூழல் நிலவுவதால் கருவேல மரங்களில் கூடு கட்டி குஞ்சு பொறித்து வருகின்றன. எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு நல்லா செம்மையாகவே இருந்தது. நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் பார்க்காதது கூட இருந்துச்சு. இதை நிறைய ஜூவில் பார்த்தது. ஸோ இப்போ தான் நேரில் பார்க்குறோம். நல்லா இருக்குது, வித்தியாசமாலாம் இருக்குது. ஸோ என்ன வரும்போது இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய போர்டெலாம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடந்த ஆண்டை விட 15,000 மேற்பட்ட பறவைகள் வந்துள்ள நிலையில் சரணாலயத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருக்கிறது. சரணாலயத்தை சுற்றி நடைபாதை இருக்கைகள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள சுற்றுலா பயணிகள் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். போன வருஷத்துக்கு விட இந்த வருஷம் சுற்றுலா பயணிகள் வரத்து குறைவு. ஏன்னா இது வந்து அடிப்படை வசதியே காரணம். போதுமான சாலை வசதி இல்லை, ஒரு கழிப்பிட வசதியோ குடிநீர் வசதியோ எதுவுமே இங்கே இல்லை. அதை மாவட்ட நிர்வாகம் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். அடிப்படை வசதிகளை செய்து தருவதுடன் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வரும் வகையில் சரணாலயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே தேர்த்தங்கல் பகுதி மக்களின் கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து செய்தியாளர் தமிழ்ச்செல்வன்.